அமரர் கல்கி அவர்களின் சிறுகதை வாசிப்பது உங்கள் திவ்யா பரத் தெய்வ யானை என்னுடைய நண்பர் வெற்றிலைப்பாக்கு கடை ஓமக்குட்டி முதலியாரும் நானும் ஒருநாள் கடற்கரையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம் மதுவிலக்கு இயக்கத்தை பற்றி பேச்சு வந்தது இருக்கட்டும் நீங்கள் ஒரு காலத்தில் சாராயக்கடை குத்தகை எடுத்திருந்திருக்கலாமே அதை எப்படி விட்டீர்கள் உத்தரமேரூரை விட்டு சென்னை பட்டணத்திற்கு ஏன் வந்தீர்கள் என்று நண்பனை கேட்டேன் அது பெரிய கதை என்றான் முதலியார் பாதகமில்லை சொல்லுங்களேன் என்றேன் ஓமக்குட்டி முதலியார் சொல்ல தொடங்கினார் நாங்கள் ஜாதியில் நெசவுக்காரர்கள் ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் மட்டும் இரண்டு தலைமுறையாய் நெசவுத் தொழில் செய்வது கிடையாது எங்களுடைய பாட்டனார் எங்கள் ஊரிலே பெரிய பணக்காரராயிருந்தார் ஆனால் என் தகப்பனார் காலத்தில் எங்கள் சொத்தெல்லாம் பலவழியில் பல வழியில் அழிந்துவிட்டது என்னையும் என் தாயாரையும் ஏழைகளாய் விட்டு தந்தை இறந்து போனார் அப்பொழுது எனக்கு மூன்றே வயது கடன்காரர்கள் எங்கள் சொத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டார்களாம் என் தாயை பெற்ற பாட்டனார் ஒருவர் இருந்தார் அவர் அப்போது எங்களுடன் வந்து வசிக்கத் தொடங்கினார் அவர் கிழவர் வேலை செய்ய தள்ளாதவர் ஆனால் நல்ல கெட்டிக்காரர் எங்களுக்கு மிஞ்சிய சொற்ப நிலத்தின் சாகுபடிக்கு வேண்டிய ஏற்பாடு செய்து குடும்ப காரியங்களை சீராக நடத்தி வந்தார் நான் தினந்தோறும் பகலில் எங்கள் மாடுகளை ஓட்டிச் சென்று வருவேன் மாலையில் வீட்டுக்கு வந்து மாடுகளை கட்டிவிட்டு பாட்டன் பக்கத்தில் உட்காருவேன் அவர் ராமாயண பாரத கதைகளை சொல்லுவார் விக்ரமாதித்தன் கதை தேசிங்க ராஜா கதை முதலியனவும் சொல்லுவார் இவைகளையெல்லாம் நான் மிகவும் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருப்பேன் ஒரு நாள் அவர் நலன் கதை சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இரண்டாவது சுயம்பரம் என்பதாக நலனுக்கு செய்தி வந்த இடத்தில் கதையை நிறுத்தி உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிறது பாக்கி கதையை நாளைக்கு சொல்லுகிறேன் என்றார் கதையை அவர் முடிக்கவே இல்லை மறுநாள் அவருக்கு உடம்பு அதிகமாகிவிட்டது ஊரார் அவர் செத்துப்போய் விடுவார் என்று பேசுவதை கேட்டேன் செத்துப்போவதென்றால் அது என்னவென்று எனக்கு அப்பொழுது முழுவதும் புலப்படவில்லை எலி பெருச்சாலி பூச்சியின் சாவுதான் தெரியும் ஆனாலும் எல்லோரும் பேசிக்கொள்வதை கேட்டு ஒருவித துக்கம் உண்டாயிற்று அதைவிட கதை பாக்கியாய் நின்றுவிட்டதே என்ற துக்கம்தான் அதிகமாயிருந்தது எனக்கு இப்போது நன்றாய் ஞாபகம் இருக்கிறது அவர் அருகில் சென்று தாத்தா நீ செத்து போகிறாயா வேண்டாம் கதையை முடிக்காமல் செத்துப்போக வேண்டாம் என்று சொல்லி அழுதேன் அப்பொழுது அவர் புன்சிரிப்பு சிரித்து குழந்தாய் இதற்காக நீ வருத்தப்படாதே நீ புத்தகம் படிப்பதற்கு கற்றுக்கொள் நான் உனக்கு சொன்ன கதைகளை விட இன்னும் எவ்வளவோ நல்ல கதைகள் புத்தகங்களில் இருக்கின்றன நீ படிக்க கற்றுக்கொண்டால் ஆயிரம் கதைகள் படிக்கலாம் மற்றவர்களுக்கும் சொல்லலாம் என்றார் மறுநாள் அவர் இறந்து போனார் பாட்டன் கூறிய வார்த்தைகளை நான் மறக்கவே இல்லை எங்கள் ஊருக்கு அடுத்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது தாயிடம் உத்தரவு பெற்று அந்த பள்ளிக்கூடத்திற்கு போனேன் எழுத்து கூட்டி படிக்க தெரியும் வரையில் நான் அங்கே இருந்தேன் வீட்டு வேலை வயல் வேலைகளை கவனிக்க வேண்டியிருந்தது ஆனால் படிப்பதை மட்டும் விடவில்லை எங்கே யாரிடத்தில் கதை புத்தகம் இருந்தாலும் கெஞ்சி கூத்தடி வாங்கி கொண்டு வந்து விடுவேன் விளங்கினாலும் விளங்காவிட்டாலும் தட்டு தடுமாறி வாசித்து முடிப்பேன் ஒரு கந்தல் ஏடு அகப்பட்டால் கூட விடுவதில்லை இவ்வாறு ராமாயணம் பாரதம் கந்த புராணம் நல மகாராஜன் கதை ஹரிச்சந்திர மகாராஜன் கதை விக்கிரமாதித்தன் கதை அள்ளி அரசாணி மாலை முதலிய பல நூல்களை படித்து முடித்தேன் இப்படி பல வருஷம் சென்றன ஒரு நாள் எனக்கு ஒரு நாவல் கிடைத்தது ஆஹா அதை படித்த போது நான் அடைந்த சந்தோஷத்தை சொல்லி முடியாது அது முதல் நாவல் பைத்தியம் என்னை நன்றாய் பிடித்து கொண்டது ஒரு முறை ஊரிலிருந்து சிலர் கிறிஸ்மஸ் வேடிக்கை பார்க்க பட்டணத்திற்கு வந்தார்கள் நானும் அவர்களுடன் சேர்ந்து வந்தேன் அவர்கள் எல்லாம் ஏதேதோ சாமான்கள் வாங்கி கொண்டு திரும்பினார்கள் நான் என்ன செய்தேன் தெரியுமா மூர் மார்க்கெட்டில் பழைய கிழிந்த நாவல்களில் ஒரு கட்டு வாங்கி கொண்டு போய் சேர்ந்தேன் இரவு பகல் ஒரே மூச்சாக வாசித்து முடித்தேன் இப்பொழுது நினைத்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது குப்பை தொட்டியில் போடுவதற்கே தகுந்தவை என்று இப்போது நான் கருதும் நாவல்களை அப்போது எத்தனை ஆவலுடன் படித்தேன் தெரியுமா இருக்கட்டும் நீங்கள் என்னை கேலி செய்வதில்லை என்று உறுதி கூறினால்தான் இனிமேல் கதை சொல்லுவேன் என்றார் ஓமக்குட்டி முதலியார் ஒரு நாளும் கேலி செய்ய மாட்டேன் சொல்லுங்கள் என்றேன் சாதாரணமாய் நாவல்கள் என்றால் எப்படிப்பட்டவை என்று உங்களுக்கு தெரியுமா எல்லாம் காதல் மயம் நமது வாழ்வுக்கு சற்றும் பொருந்தாதவை ஆனால் நான் அப்போது பதினெட்டு வயது வாலிபன் இவ்வளவு தூரம் பகுத்தறிவும் சக்தி எனக்கு இல்லை ஆகவே மேற்படி நாவல்களை படித்ததின் பயனாக காதலை பற்றியும் விவாகத்தை பற்றியும் வருங்கால வாழ்வை பற்றியும் ஏதேதோ மனோராஜ்யம் செய்யத் தொடங்கினேன் எங்கள் கிராமத்தில் அப்பொழுது பெரிய பணக்காரர் அப்புக்குட்டி முதலியார் அவர்தான் கிராம முன்சிப்பு கூட அவருக்கு ஒரு பெண் இருந்தால் அவள் பெயர் தெய்வயானை இப்பொழுது நினைத்து பார்த்தால் அவள் ஒரு சர்வசாதாரணமான பெண் என்றே தோன்றுகிறது ஆனால் அப்போது நாவல் கண்ணுடன் பார்த்த எனக்கு அவள் ஒரு அப்சரஸ்திரீயைப் போல காணப்பட்டாள் பூலோகத்திலும் சரி தேவலோகத்திலும் சரி அவளைப் போன்ற அழகி வேறொருத்தி இல்லை என்று நிச்சயமடைந்தேன் புத்தகத்தில் படித்த கதாநாயகர்கள் போலவே நானும் அவளை கல்யாணம் செய்து கொள்ளாவிட்டால் உயிர் பிழைத்திருக்க முடியாதென்று உறுதி கொண்டேன் இதுவரையில் நாவல் படிப்பு பயன்பட்டது இதற்கு மேல் என்ன செய்வதென்பதற்கு நாவல்களின் உதவி கிடைக்கவில்லை நானும் தன்னந்தனியான வாலிபன் தகப்பனற்றவன் ஏழை அப்புக்குட்டி முதலையாரோ பெரியும் பணக்காரர் ஊருக்கு எஜமானர் அவரிடம் போய் உன் பெண்ணை கொடு என்று கேட்டால் கட்டி வைத்து அடிப்பார் நாவல்களில் படித்தது போல் பெண்ணை நேரே பார்த்து என் காதலை வெளியிடுவதற்கு வேண்டிய தைரியமில்லை அதெல்லாம் நாவல்களில் நடக்கும் வாழ்க்கையில் நடைபெறாது ஆதலால் ஓயாமல் சிந்தித்த வண்ணம் இருந்தேன் கடைசியாக ஒரு யுக்தி தோன்றியது அந்த ஊரில் சமீபத்தில் கள்ள சாராய கடைகள் ஏலம் போட இருந்தார்கள் அந்த கடைகளை ஏலம் எடுப்பதென்று தீர்மானித்தேன் விரைவில் பணம் சம்பாதித்து அப்புக்குட்டி முதலியாருக்கு சமமாவதற்கு இது ஒன்றுதான் வழி என்று எண்ணினேன் தன் நகைகளை விற்றும் பத்து பன்னிரண்டு வருஷங்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்தும் என் தாயார் இருநூறு ரூபாய் வரையில் பணம் வைத்திருந்தாள் ஏலப்பணத்தைக் கட்டுவதற்கு அத்தொகையை கொடுக்கும்படி கேட்டேன் தாயார் முதலில் ஆட்சேபித்தாள் அந்த பாவத் நமக்கு வேண்டாம்பா ஏதோ உள்ளதை வைத்துக்கொண்டு திருப்தி அடைவோம் என்றாள் நான் பிடிவாதம் பிடித்ததின் மேல் அவள் குழந்தாய் நம்முடைய குடும்ப செத்தெல்லாம் எப்படி அழிந்தது தெரியுமா என்று கேட்டாள் தெரியாதே எப்படி என்றேன் எல்லாம் உன் தகப்பன் குடித்தே ஒழித்து போட்டான் அந்த பாவம் என்னத்திற்கு என்று கூறினாள் எனக்கு தூக்கி வாரி போட்டது இதுவரையில் அந்த விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் தெய்வ யானையை நினைத்து கொண்டேன் தாயார் சொன்ன செய்தியிலிருந்து என்னுடைய தீர்மானம் இன்னும் உறுதிப்பட்டது அம்மா கல்லுக்கடையில் போன சொத்தை கல்லுக்கடை மூலமாகவே சம்பாதித்து தீருவேன் அதுதான் தெய்வத்தின் சித்தம் இல்லை என்றால் எனக்கேன் இந்த யோசனை தோன்ற வேண்டும் என்றேன் கள்ளுக்கடைக்கு போட்டி அதிகம் எடுக்க முடியவில்லை சாராயக்கடை மட்டும் எடுத்தேன் வியாபாரம் நன்றாய் நடந்தது உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக பணம் கொடுத்தேன் ஆனால் என் கையிலும் பணம் அதிவேகமாக சேர்ந்து கொண்டு வந்தது அடுத்த வருஷம் கள்ளுக்கடை சாராயக்கடை இரண்டையும் எடுத்தேன் அப்புக்குட்டி முதலாளருடைய பொண்ணுக்காக நான் செய்த காரியங்களிலெல்லாம் அவர் மனதில் பொறாமையைத்தான் உண்டாக்கின ஏனெனில் அப்போது அவருடைய கை இறங்கி வந்தது கடன் அதிகமாயிற்று கல்லுக்கடைக்கார பயல் என்று என்னை பற்றி அவர் அவமதிப்பாய் பேசியதாய் கேள்விப்பட்டேன் அவருடைய அகம்பாவத்தை அடக்குவது எப்படி என்று ஓயாமல் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என் எண்ணம் நிறைவேறுவதற்கான ஒரு சம்பவம் விரைவிலேயே நடந்தது கடவுள் என் பக்கம் இருக்கிறார் என்று தோன்றிற்று ஒரு சமயம் அப்புக்குட்டி முதலியார் தன் குடும்பத்துடன் ஏதோ வியாதியை சொஸ்தப்படுத்திக் கொள்வதற்கு பட்டணத்துக்கு வந்து ஆறு மாதம் தங்கியிருந்தார் இங்கே அவர்களுக்கு பந்துகள் பல இருக்கிறார்கள் அவர் திரும்ப ஊருக்கு வந்த அன்று அவருடைய ஆள் ஒருவன் சாராயக்கடைக்கு வந்து ஒரு புட்டி சரக்கு வாங்கி கொண்டு போனான் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பட்டணத்தில் பந்துகள் வீட்டில் கலந்து கொண்டார் போலும் என்று எண்ணினேன் மூன்று நாள் கழித்து மறுபடியும் அந்த ஆள் வந்து இன்னொரு புட்டி வாங்கி கொண்டு போனான் அப்போது எனக்கு உண்டான சந்தோஷத்தை அளவிட முடியாது சரி முதலியார் நமது வரையில் விழுந்தார் அவர் கர்வம் ஒழிந்தது இந்த ஊரில் நம்மை தவிர கடன் கொடுப்பார் யாருமில்லை தேவையானை நம்மை தப்பி எங்கே போகிறாள் என்று இவ்வரெல்லாம் ஆகாச கோட்டை கட்டினேன் எல்லாம் நான் எண்ணியபடியே நடந்து வந்தது ஒரு வருஷத்திற்குள் அப்புக்குட்டி முதலியார் ஊரறிந்த பெரும் குடிகாரரானார் கடன் விஷம் போல ஏறி வந்தது ஏராளமான பூமி அவருக்கு இருந்தாலும் வட்டி கொடுப்பது எளிதன்று நிலத்தை விற்று கடனை தீர்ப்பதற்கும் நிலத்தை வாங்குவார் யாரும் இல்லை இந்த நிலையில் ஒரு கோர்ட்டு வாரண்ட் அவர் மீது பிறந்தது வாரண்டில் தப்பிப்பதற்காக கையிலிருந்த சர்க்கார் கிஸ்தி பணத்தை கொடுத்து விட்டார் இவர் குடிகாரர் என்றும் கடற்காரர் என்றும் மொட்டை விண்ணப்பத்தின் மூலம் அதிகாரிகளுக்கு தெரிந்து சோதனை வந்துவிட்டார்கள் முதலில் தம் கர்வத்தை எல்லாம் விட்டு என்னிடம் ஓடி வந்தார் என் காலில் விழுந்து கெஞ்சினார் எண்ணூறு ரூபாய் கடன் கொடுத்து அவர் தலைக்கு எந்த விபத்திலிருந்து அவரை தப்புவித்தேன் நான் கொஞ்சம் குறிப்பு காட்டியதுதான் தாமதம் முதலியார் தெய்வ யானையை எனக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு தம்முடைய பூரண சம்மதத்தை தெரிவித்தார் விவாகத்திற்கு நாள் குறிப்பிடுவதுதான் பாக்கி இந்த சமயத்தில் அப்புக்குட்டி முதலியார் ஒரு நாள் திடீரென மரணமடைந்தார் நல்ல திட அவர் இப்படி அகால மரணமடைந்ததற்கு மிதமஜிய குடிதான் காரணமாயிருக்க வேண்டும் இந்த துக்க சம்பவத்தினால் என்னுடைய உபத்தேசங்களை பற்றி புறநாலோசனை செய்ய வேண்டியதாயிருந்தது இப்பொழுது நான் தெய்வ யானையை விவாகம் செய்து கொண்டால் அவளுடைய குடும்ப பொறுப்பு முழுவதையும் நானே ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் ஏனெனில் அவர்கள் வீட்டில் வயது வந்த ஆண் மக்கள் யாரும் இல்லை அப்புக்குட்டி முதலாருடைய இரண்டாம் தாரம் சிறு அவளும் அவளுடைய கைக்குழந்தையும் தெய்வயானையும் தான் வீட்டில் உள்ளவர்கள் இவர்களை காப்பாற்றும் பொறுப்பையும் குடும்பத்தின் கடனை தீர்த்து சீர்படுத்தும் பொறுப்பையும் நானே வகிக்க வேண்டியவனாவேன் இப்படியெல்லாம் மனதில் சந்தேகங்கள் உண்டாயின ஆனாலும் முடிவில் தெய்வயானையை மனதுதான் தீர வேண்டும் என்று தீர்மானித்தேன் இப்போதெல்லாம் கல் சாராய கடைகளுக்கு நானே நேரில் போவதில்லை சம்பள ஆள்கள் வைத்துவிட்டேன் அன்றாடம் சாயங்காலத்தில் மட்டும் சென்று கூடு முதல் தொகையை வாங்கிக்கொண்டு கொண்டு வருவேன் ஒரு நாள் அவ்வாறு சென்றபோது கிராம முன்சிப்பு வீட்டு வேலைக்காரன் அப்பொழுதுதான் கையில் புட்டியுடன் கடையிலிருந்து வெளியே வருவதை கண்டேன் என்னை பார்த்ததும் அவன் சாலையோரமாய் பதுங்கிக் கொண்டு சென்றான் இவன் இப்போது யாருக்கு சாராயம் வாங்கி போகிறான் என்று எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது ஏதோ ஒரு குருட்டு எண்ணத்தினால் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தோன்றிற்று ஆகவே அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்றேன் அவன் ஊர்தெருவின் புறமாய் சென்று அப்புக்குட்டி முதலியாரின் வாயிற்படி வழியாய் நுழைந்தான் இதை முற்றும் ஆராய வேண்டுமென்று எண்ணி தெருவிதிக்குச் சென்று முதலியார் வீட்டுக்குள் நுழைந்தேன் நடைக்கு சென்றதும் சிறிது தயங்கி உள்ளே எட்டி பார்த்தேன் அப்பொழுது நான் கண்ட காட்சி இடி விழுந்தாற்போல என்னை திகைக்க செய்துவிட்டது தெய்வ யானையும் அவருடைய சிறிய தாயாரும் ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்திருந்தார்கள் முதலியாருடைய மனைவியின் கையில் சாராய புட்டி இரண்டு டம்ளர்களில் ஊற்றி ஒன்றை தேவையானிடம் கொடுத்து மற்றொன்றை தான் அருந்த ஆரம்பித்தாள் பல வருஷங்களாக என் உள்ளத்தில் வளர்ந்து வந்த காதல் அத்தனையும் ஒரு கணம் விஷமாகிவிட்டது சொல்ல முடியாத அருவறுப்பு எனக்கு உண்டாயிற்று சப்தம் செய்யாமல் வெளியே வந்து அவசரமாக வீடு வந்து சேர்ந்தேன் என் மனோரதத்தில் இடி விழுந்தது என் ஆசையெல்லாம் நிராசையாயிற்று முதலில் அப்புக்குட்டி முதலியார் வீட்டில் சாராய புட்டி புகுந்ததை பார்த்தபோது நான் ஆசைப்பட்ட பழம் கிடைத்துவிட்டது என்று சந்தோஷப்பட்டேன் வீட்டிற்குள் சென்ற அந்த சாராய புட்டி பின்னால் செய்த வேலையை பார்த்ததும் அந்த பழம் விஷமாய் போவதற்கு காரணமாயிற்று அளவில்லாத துக்கத்துடன் அன்று படுத்தேன் பாட்டன் சொன்ன பழங்கதைகள் எல்லாம் நினைவுக்கு வந்தன நாவல்கள் எல்லாம் ஆபாசமாய் தோன்றின அதற்கு பிறகு ஒரு வாரத்திற்குள் கல்லு சாராய கடைகளை தொலைத்து தலைமுழ்கினேன் அக்கடைகளில் சம்பாதித்த சொத்தை எல்லாம் அந்த ஊர்கோவிலுக்கும் பஜனை மடத்திற்கும் பள்ளிக்கூடத்திற்குமாக பகிர்ந்து எழுதி வைத்தேன் இந்த தர்மங்கள் சரிவர நடப்பதற்கும் ஏற்பாடு செய்தேன் கையில் கொஞ்ச ரூபாய் எடுத்துக்கொண்டு தாயாரும் நானும் இந்த சென்னை நகருக்கு வந்து சேர்ந்தோம் என்று கூறி நண்பர் கதையை முடித்தார் சிறுகதை முடிவுற்றது நன்றி